ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே தமிழன் சேனல். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மேலே ஆல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம சேனலை போடக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட மொபைல் ஸ்க்ரீனை எப்படி லேப்டாப் ஸ்க்ரீனாக மாற்றுறது அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இரண்டாவதாக வந்து ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இந்த செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் ஏற்ற தேவையில்லை. உங்கள் ஃபோனில் இருக்க செட்டிங்ஸ் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அதில் டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்மாலஸ்ட் வித் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 360 அப்படின்னு போட்டிருக்கோம், அதை எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு 702 அப்படின்னு போட்டு ஓகே கொடுக்கணும்ப்பா, அவ்வளோதான். இதை பண்ணால் போதும் உங்களோட மொபைல் டோட்டலாக வந்து லேப்டாப் மோடில் மாறிடும். நீங்கள் எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணி பார்த்தாலும் அது லேப்டாப் மோடில் தான் இருக்கும். இப்போ நான் க்ரோம் வந்திருக்கேன். க்ரோமில் வந்து பாருங்கள், ஃபுல்லாமே அப்படியே டெஸ்க்டாப் மோடில் மாறிடுச்சு, தெரியுதுங்களா? இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண நினச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம், பழைய மாதிரியே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திரும்ப அதே செட்டிங்ஸ் வந்துடுங்க. செட்டிங்ஸ் வந்துட்டு ஏற்கனவே இருந்த மாதிரி 360 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மொபைல் எப்படி ஃபஸ்ட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே ரிட்டன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது டிப்ஸு என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எதுக்கான டிப்ஸ் அப்படின்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஹேக் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு செட்டிங்ஸை பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இன்ஸ்டாகிராம் போய்க்கோங்க. இப்போ கீழே வந்து நம்மளோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ப அதை கிளிக் பண்ண பின்னாடி மேலே வந்து 3 டாட் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் செக்யூரிட்டி அப்படின்ட்டுருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஆக்டிவிட்டின்னு செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மொபைல் ஹேக் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பாருங்கள், ஏதாவது ஒன்று சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் பக்கத்தில் இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கே புரியும். அது மட்டும் இல்லாமல் லாக் அவுட்னு அப்படின்ட்டு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது மாதிரி நான் அடுத்த ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஷேர் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட் மணிமேன் தமிழன்.